ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம சி பிளஸ் ப்ளஸில் டேட்டா அப்ச்ராக்ட் மெத்தடை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அந்த அப்ட்ராக்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கிளாஸஸ் கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த கிளாஸஸில் இந்த அப்ச்ராக்ட் மெத்தட் அப்படிங்கிறது மெயினாக என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஒரு 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 பண்டில் ஆஃப் கான்செப்ட் ஒரு கான்செப்டை என்ன பண்ணுறோம் க்ரியேட் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணுறோம் செப்ரேட் பண்ணி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி வேர்ல்டு அதாவது நம்ம ப்ரோக்ராம்லேருந்து வெளியில் கொண்டு போய் வச்சுக்கிறோம் எங்கெங்கெல்லாம் வேணுமோ அந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும் இந்த அப்டிராக்ட் மெத்தடில் க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த கிளாஸஸ் என்ன பண்ண முடியும் கால் பண்ண முடியுமே தவிர அதில் போயிட்டு என்ன பண்ண முடியாது எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண முடியாது இப்போ எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சி அவுட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் சி அவுட் அப்படிங்கிற ஒரு இந்த சி அவுட் அப்படிங்கிறது என்னது ஜஸ்ட் என்ன பண்ணும் நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன பண்ணுது ப்ரிண்ட் பண்ணுது ஆனால் இந்த சி அவுட் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியாது தெரிஞ்சிக்க முடியாது ஆனால் சி அவுட்க்கு பக்கத்தில் நம்ம கொடுக்க முடிய டெக்ஸ்ட்டை என்ன பண்ணும் நம்ம ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் ப்ரிண்ட் பண்ணும் ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அக்ஸ்ட்ரா அப்ச்ராக்ட் மெத்தடில் கொடுக்கக்கூடிய அந்த கான்செப்டில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் என்ன பண்ண முடியும் வேறு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் மூலயமா நம்மளால் என்ன பண்ண முடியும் வாங்க முடியுமே தவிர ஆனால் அந்த டேட்டாவை என்ன பண்ண முடியாது டைரெக்டாக அக்சஸ் பண்ண முடியாது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸை நம்மளால் டேரெக்டாக அக்சஸ் பண்ண முடியாதோ அதை என்ன பண்ண முடியும் ஒன்லி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா த்ரூ வித்ரா மூலயமா அக்சஸ் பண்ணலாம் இல்லாட்டி டெபாசிட் மூலயமா அக்சஸ் பண்ணலாம் டெபாசிட் பண்ணோம்னா என்ன பண்ணும் நமக்கு பணம் இன்க்ரீஸ் ஆகும் விட்ரா பண்ணோம்னா என்ன பண்ணும் பணம் சாரி டெபாசிட் பண்ணோம்னா இன்க்ரீஸ் ஆகும் விட்ரா பண்ணோம்னா நமக்கு பணம் என்ன பண்ணணும் நம்மளுடைய பேங்க் பேலன்ஸை குறையும் பட் பேங்க் பேலன்ஸில் போயிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது ஸோ தட் இஸ் எ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் டேட்டா அப்ட்ராக்ட் ஸோ டேட்டா அப்ட்ராக்ஸ் அப்படிங்கிறது பெரிய இது கிடையாது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா அக்சஸ் ஸ்பெசிஃபயர்ல நம்ம மூணு விதமான அக்சஸ் ஸ்பெசிஃபையர் பார்ப்போம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பப்ளிக் ப்ரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட் ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ப்ரைவேட்டுக்கு கீழே கிரியேட் பண்ணக்கூடிய அந்த வேரியபிள்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டேட்டா அப்டிராக்டராக என்ன பண்ண முடியும் கிரியேட் பண்ண முடியும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பர்ட்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸை என்ன பண்ண முடியும் அக்சஸ் ஸ்பெசிஃபை சாரி டேட்டா அப்ச்ராக்டாக என்ன பண்ண முடியும் நம்மளால் மாற்ற முடியும் ஸோ இது ரெண்டு கான்செப்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த டேட்டா அப்ச்ராக்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம் அதுக்கு அது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன நான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் ஸோ ஸ்லாஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி இப்போ ஃபர்ஸ்ட் என்ன நான் ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் கிளாஸ் ஏஎன் கிரியேட் பண்ணுறேன் ஸோ எப்போதும் என்ன பண்ணுவோம் கர்லி பிரேசஸ் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்லாம் செமிகோழை வைப்போம் ஸோ அதை முன்னாடியே வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம மறக்க மாட்டோம் ஸோ ப்ரைவேட்டில் என்ன நான் ஒரு ரெண்டு வேரியபிள் வாங்குகிறேன் ஒன்று இன்டீஜரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன் நெம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் அதோட வேல்யூ டென்னுன்னு கொடுக்குறேன் அதே மாதிரி என்ன பண்ணுறேன் கேரக்டரில் என்ன பண்ணுறேன் நான் சிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் அதுக்கு ஓகே சிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் நான் சி சிஹெச் ஈக்வல் சி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வாங்குகிறேன் ஸோ இது பிரைவேட் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம எப்போதும் போல் காமனாக பப்ளிக்கில் போயிட்டு என்ன நான் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் ஸோ செட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய அந்த நெம்மில் உள்ள பத்தியும் கேரக்டரில் உள்ள சியும் என்ன பண்ண போகிறேன் வேற ஒரு பப்ளிக் வேரியபிள்க்கு என்ன பண்ண போகிறேன் நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன் ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இன்ட் இன்ட் ஏ அப்படின்னு ஒன்றும் அப்புறம் கேர் பின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் ரெண்டு விதமான வேரியபிள்ஸ் வாங்குகிறேன் ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் ஏயோட வேல்யூவை நெமுக்கவும் ஏயோட வேல்யூவை நெம்முக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன் அந்த சிஹெச்சோட வேல்யூவை பிக்கும் என்ன பண்ணுறேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன் செட் வேல்யூவில் நான் பண்ணுறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அனதர் ஒன் ஃபங்க்ஷன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் வாய்ட் கெட் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேராமீட்டரை பாஸ் பண்ணி கூட என்ன பண்ணலாம் இதோடய வேல்யூவை நம்ம என்ன பண்ண முடியும் இங்கே இன்ட் ஏ கேர் பி அப்படிங்கிறத கொடுக்கலாம் ஆனால் என்ன பண்ண முடியும் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கிளாஸஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணும்போது என்ன பண்ணணும் அதுக்குள்ளே என்ன பண்ணும் நம்மளோட இந்த ப்ரைவேட்டோடைய சாரி இந்த ஏ அண்ட் பி க்கு என்ன பண்ணணும் நம்ம ஒரு டிஃபால்ட் வேல்யூ நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணணும்னா இங்கேயே டிஃபால்ட்டான் என்ன பண்ணிவிட்டு அதோட வேல்யூ வாங்கிட்டேன் இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம அந்த ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ நம்ம என்ன பண்ணோம் பிரிண்ட் பண்ண சொல்லுவோம் சி அவுட் த ஏ த ஏ வேல்யூ இஸ் ஏ சி அவுட் த பி கேரக்டர் இஸ் பி ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவை வாங்கிறேன் ஒரு ஃபங்க்ஷன்ஸை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் கெட் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன்ஸை கிரியேட் பண்ணி அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன் ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம நம்ம நம்மளுடைய கிளாஸஸ்க்கு என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம் மெயின் ஏஏவுக்கு என்ன பண்ணுறேன் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் இப்போ ஓபிஜே டாட் நம்ம என்ன பண்ணுவோம் கெட் வேல்யூவில் எதுவுமே வாங்கலை செட் வேல்யூவில் சரி கெட் வேல்யூவில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு வேல்யூ வாங்கியிருக்கேன் ப்ரின்ட் பண்ண சொல்லுவோம் நயன் ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுவோம் எக்ஸிக்யூட்டில் போயிட்டு கம்பைல் கொடுக்குறேன் ஸோ கம்பைல் கொடுத்தோம்னா நமக்கு என்ன காமிக்குது ஏ ஓகே கேரக்டர் பிஏ வாங்கியிருக்கோம் ஆனால் நமக்கு எரர் காமிக்கிது ஏன் இற காமிக்கிது என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் ஓ இப்போ என்ன பண்ணிட்டோம் நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம அந்த வேரியபிளை அசைன் பண்ணனால நம்மளால் அதர் ஃபங்க்ஷன்ஸில் என்ன பண்ண முடில கால் பண்ண முடில ஸோ நம்ம பப்ளிக்கில் அதாவது அவு அவுட் சைட் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸ்க்குள்ளே வெளில க்ரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் இந்த வேல்யூவை நம்மளால் வாங்க முடியும் ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல நான் இதை நம்ம என்ன பண்ணுவோம் ஆஃப் பண்ணிடுவோம் char பி ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் கம்பைல் ஸோ ரன் பண்ணும் ஸோ இப்போ value வேல்யூ இஸ் டென் பி வேல்யூ இஸ் சி ஸோ பி கேரக்டர் இஸ் சீன் வருது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த a ஏயோட வேல்யூ எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் ஏயோ கொடுத்தோம்னா எங்கே கொடுத்தாலும் அது என்ன பண்ணும் டென்னுங்கிற ஒரு வேல்யூவே கொடுக்கும் ஸோ திஸ் இஸ் த டேட்டா அப்ச்ராக்ட் ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ப்ரைவேட்டில் நமக்கு என்ன பண்ணிட்டோம் இந்த இடத்துல லாக் பண்ணிட்டோம் அதாவது நெம் ஈக்குவல் டு டென் சிஹெச் த கேரக்டர் சி அப்படின்னு இங்கே லாக் பண்ணிட்டோம் அதோட வேல்யூவை என்ன பண்ணுறோம் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே அனதர் ஓர் அனதர் வேரியபிள் மூலயமா என்ன பண்ணுறோம் நம்ம அதை வாங்கி நம்ம என்ன பண்ணுறோம் ப்ரோக்ராமுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறோம் ஸோ அப்போ எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏ அப்படிங்க கொடுக்குறோமோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும் வேல்யூ வந்து டென்னு வரும் ஸோ திஸ் இஸ் அ டேட்டா அஸ்ட்ராக்ஷன்ஸ் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம என்ன பண்ணுவோன்னா வெக்ஸ் வெர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ் மூலயமா நம்ம டேட்டா அப்ச்ராக்டாக எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் பார்ப்போம் ஸோ என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட சந்தேகத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி வணக்கம்